ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரீ ஃபயர் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு. கேம் கார்டியன் நிறைய இது, அதில் ஸ்கிரிப்ட் அது இதுவும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்துன்னு பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், பார்த்துக்கோங்க. அதில் எப்படி ஹேக் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரெண்டாவது வீடியோ, அந்த ஃப்ரீ ஃபயர் சீரீஸில் ரெண்டாவது வீடியோ, இது எப்படி ஹேக் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப வெரி வெரி ஈஸி காய்ஸ். இப்போ வந்து இது வந்து உங்களோட நார்மல் ஃப்ரீ ஃபயர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃபோல்டர் வந்து உங்களோட ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஓபிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே காய்ஸ் எல்லாத்தையும் அழைச்சிட்டேன், சாரி. ரீநேம்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுன்னு ஒரு டைப் பண்ணி ரீநேம் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் காய்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயரு ஏபி இந்த ஆப்பை வந்து அழைச்சிருங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து அப்படியே அழைச்சிருங்க. ஓகே காய்ஸ், ஃப்ரீ ஃபயர் வந்து அழைச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்ஸ்டால்லாம் பண்ணது தான் தேவையில்ல. ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு அழைச்சிருங்க. எதுலேயுமே இருக்கக்கூடாது, ஃப்ரீ ஃபயர் வந்து அழைச்சிருங்க. ஃபைல்ஸ் அழைச்சிடாதீங்க, அங்கே ஒன்று போட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ஆப்பை மட்டும் அழைச்சிடுங்க. ஒன்றுன்னு சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ வெளியே இருக்க ஃப்ரீ ஃபயர் அப்படியே அழைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழைச்சிட்டு கீழே நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருவேன், கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இஜெட் ஆச்சு வச்சு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் காய்ஸ். எது டவுன்லோட்ஸில் இருக்கும் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மோடு பை மேட்லின்னு ஒரு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட் ஹேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன், நான் இங்கேயும் காட்டுறேன். மேட்லி தமிழான்னு போடுங்க, அதே பாஸ்வேர்டு தான், மேட்லி தமிழா அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு ஓகே கொடுங்க காய்ஸ். போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராட் ஆகிட்டுருக்கும், அப்படியே ஒன்றும் பண்ணாதீங்க. கீப் ஸ்க்ரீன் டேர்ன் ஆன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகக்கூடாதுன்னு அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஃபுல்லாக எக்ஸ்ட்ராட் ஆகிற முடியாது, வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமே எக்ஸ்ட்ராட் ஆகிடும். எக்ஸ்ட்ராட் ஆனோடனே இந்தமாதிரி இருக்கும் காய்ஸ், உங்களுக்கு ஃபைல் ஃபோல்டர் வந்து இந்தமாதிரி ஒன்று வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடலான்னு நினச்சேன், ஃப்ரீ ஃபயரில் அந்த ஹேக்கை பற்றி போடலான்னு பார்த்தேன். ஸோ அந்த ஆக் வந்து இவங்க ஸ்கிரிப்டிங் இன்னும் ஸ்டாப் ஆகிடுமோ சொல்லிவிட்டு நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு இதை வந்து ரெண்டாவதாக போடுறேன். ஓகே காய்ஸ், நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க பிளாகரில் வந்து செகண்ட் பார்ட் எப்போ போடுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக போடலாம், நிறைய வீடியோ அது இன்னும் வர வேண்டியது இருக்குது. இடையில அந்த வீடியோக்கு இன்னும் வரலாம், பிளாகர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க காய்ஸ். இன்ஸ்டால் பண்ண உடனே போய் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிடாதீங்க. நம்ம அங்கே ஒன்றுன்னு போட்டோம்ல ஃபோல்டரில், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா போங்க. ஐடிக்குன்னு பேன் ஆகிடும், அந்தமாரிலாம் கவலைப்படாதீங்க, பேன்லாம் ஆகாது. இது ஜஸ்ட்டு சிம்பிள், அந்த ஏபிக்கே ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் ஏபிக்கை அழைச்சிட்டு நம்ம ஒரு ஏபிக்கே ஏற்றுறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபயர் என்ன அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. அப்டேட் பண்ணி முடிச்சுன்னா திரும்பி நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் இந்த மோட் ஏபிக்கை லிங்க்கை. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கலாம். ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்ட்டு ஓபிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரீநேம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ரீநேம்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களோட ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரீ ஃபயர் இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுறேன். காய்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ்லாம் தேவைப்படுது. அதனால் ஸ்கிப் பண்ணாதே பாருங்கள் காய்ஸ். அலோ பர்மிஷன் கொடுத்துட்டு கேட்குற பர்மிஷன்லாம் அலோ பண்ணிடுங்க காய்ஸ். எந்த பிரச்சனையும் வராது, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேரலல் ஸ்பேஸ் அந்தமாரி பேரலல் ஸ்பேஸ் இந்த டுவல் ஸ்பேஸ் வெர்ச்சுவல் எக்ஸ்போசர்ட் இந்தமாரி நீங்கள் வந்து மல்டிப்ளேயர் அக்கௌண்ட்டு வந்து யூஸ் பண்ணி மல்டிப்ளே அக்கௌண்ட்டில் போய் இந்த மல்டிப்ளே அக்கௌண்ட்டில் போய் ஆப்பை இந்தமாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே க்ளோன் பண்ணி நீங்கள் அதுலேருந்து கூட கெஸ்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் பண்ண தேவையில்ல, நீங்கள் நார்மலாக இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. வேணால் உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஐடியை கொடுக்காதீங்க, சும்மா சாதா ஐடியை போட்டு ஒரு மூணு நாள் விளையாண்டு பாருங்கள், உங்கள் ஐடி பேன் ஆகுதான்னு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் தோணுச்சுன்னா வந்து விளையாடுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் ஹேக் பண்ணுறது எல்லாம் போட்டுட்ருக்கோம். டைமண்ட் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயர் அந்த வீடியோவில் டைமண்ட் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்டேன். இதுக்கப்புறம் காய்ஸ் ஃப்ரீ ஃபயர் சீரீஸில் இதுக்கப்புறம் அந்த வீடியோ தான் போட போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், யாராலையும் பார்க்க முடியாது. எல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சோன்னே நான் வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து லோட் ஆகிட்ருக்கு காய்ஸ். இந்தமாரி லோட் ஆகிற நேரத்தில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எடுத்து கொடுப்பேன், நீங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க காய்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க காய்ஸ். இதுக்கு முன்னாடி கஸ்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் காய்ஸ். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து 1080p வந்து எப்படி வீடியோஸ் பார்க்குறதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ காய்ஸ், அந்தமாரி நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கூட தான் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ மஸ்ட்டு பாருங்கள் காய்ஸ் எல்லாம், ஏன்னா வீடியோஸ் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது வந்து வீடியோஸில் தான் வந்து கிளியர் இருக்காது, ஹெச்டி நல்லா ஃபுல் ஹெச்டியில் இருக்காது, 1080p வந்து நம்ம குவாலிட்டியில் வந்து இருக்காது. அது எப்படி வர வைக்கிறது அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், மேலே ஐபாடில் தரேன்னு சொல்லியிருந்தேன், வந்திருக்கோம், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ காய்ஸ், நெட்டு ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நெட்டு நெட்டு பிரச்சனை காய்ஸ் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நெட்டு பிரச்சனை. காய்ஸ் அந்த இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நான் வந்து உள்ளே போனேன், உள்ளே வந்துருச்சு, அது இவங்களும் வந்துருச்சு. ஓகே காய்ஸ், வந்து நம்ம ப்ளே பண்ண போல இருக்கே. ஸோ ஓகே காய்ஸ், அப்படியே ப்ளே பண்ணிடலாம், அப்படியே நான் காட்டிடுறேன். ஓகே காய்ஸ், நான் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேம் ப்ளே வந்து போடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு ஐக்கான் வந்து இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும் காய்ஸ், அது அப்படி இருக்கணும். ஓகே காய்ஸ், நம்ம எந்த ஆக்கும் போடலன்னு பார்க்காதீங்க, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்தமாரி வரும் காய்ஸ். இது உள்ளே போய் பார்த்துக்கலாம், ஸ்டார்ட் கேம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸ்பீடு ராயல் மேலே காட்டு பாருங்கள். இந்தமாரி காட்டினாலே நமக்கு வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ காய்ஸ், வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் காய்ஸ். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் கவனித்தேன், டர்போ வெப்பன் வந்து ஆன்ல வச்சுருந்துருக்கேன் அந்த நெதர்லாண்டில், அதனால தான் அந்தமாரி ஸ்லோவாக இருந்திருக்கு. இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த விபிஎன் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ காய்ஸ், இந்த மோடு ஏபிக்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து இது உங்கள் கூட இந்தமாரி ஒரு ஆப்ஸ் இந்தமாரி ஒன்று இருக்கும், ஒரு ஐக்கான் மாரி, இது வந்து கிளிக் பண்ணாதீங்க, அப்படியே உரமாயிங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ், உங்களால் பண்ண முடியாதவங்க மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் இன்னும் ரொம்ப அதிகமாக ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது, நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் காய்ஸ். நான் அந்தமாரி பண்ண முடியல, எனக்கு பண்ண தெரிலன்னு சொன்னீங்கன்னா அது என்னத்தை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் செஞ்சிருந்தேன்ல ஃப்ரீ ஃபயரில் ஹேக் பண்ணுறது, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ காய்ஸ், வந்து போன வந்து உள்ளே வந்தாச்சு, கேம் உள்ளே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அந்த கேம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆண்டனா பாடி அதை கிளிக் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஆண்டனா நமக்கு வந்து ஆண்டனா இருக்கும், மேலே வந்து 99+ கடுது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால நம்ம மண்டையில் ஆண்டனா இல்லை. பாருங்க காய்ஸ், காய்ஸ் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தமாரி ஹேக்ஸு அந்தமாதிரி டைமண்ட்ஸு இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், கேம் ப்ளே அதுக்கப்புறம் அந்தமாதிரிலாம் பார்க்குறது கிடையாது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள் காய்ஸ், லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் காய்ஸ். இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம் பாருங்க, அந்த கேம் அந்த பேட் மாரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணுமே ஆண்டனா பாடியை நம்ம கிளிக் பண்ணிட்டு, மாப்பா அச்சடின்னு இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன படித்து பார்த்து நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம், டே ஒன்று ஒன்றா நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் காய்ஸ். இது வந்து ஒர்க் ஆகும், என் ஃபோனு ஹேங் ஆகிறதுனால என்னால் ஒழுங்காக காட்ட முடியல காய்ஸ். டே ஒன்று ஒன்றா நான் கிளிக் பண்ணுறேன். ஏம் லாக், நம்ம வந்து சுடக்குள்ளே ஏம்ல எப்படி கரெக்டாக சுடுறதுங்க அதுவே, அதெல்லாம் இருக்குது. கோஸ்ட் ஹேக்கு அப்புறம் நிறையா இருக்குது பாருங்கள். இன்விசிபிள் கூட இருக்குது, உங்களுக்கு எல்லாருமே நாங்கள் நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் சி விசிஷன் அது, சாரி காய்ஸ், இன்விசிபிள் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்பீட் ஹேக், 4% வந்து ஸ்பீடாக ஓடுறதுக்காக இது. ஓகே காய்ஸ், இந்த இதில் இவ்வளோ தான் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு ஹேங் ஆகிறதுனால நான் தள்ள முடியலன்னு தெரில.
ஓகே கைஸ் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த இது இந்த கேம் இப்போ தெரியக்கூடாதுனா ஹைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ் வந்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம், நெட்டு ஸ்லோவாக இருக்கனால பாருங்கள் அப்படி காட்டுது, செத்துட்டோம் யாருக்காலையும் மாட்டிட்டோம். பார்த்திங்க கைஸ் இதுவும் ஒரு ஹேக் தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ்.